வேணுவுக்கு அவ்வளவு சிறப்பு சொன்னார். அந்த வேணு எப்பேற்பட்டது அப்படின்னு கேட்டா, அந்த வேணு அவ்வளவு அழகா ஏன் வாசிச்சது அப்படின்னு கேட்டா, அதுக்கு சுவாமி தீசன் அதுக்கு ஒரு விசேஷம் கொடுத்தார். அகில புவனரட்சா கோபவேஷ விஷ்ணோஹோ வேணு, இது தெரிஞ்சா எம்பெருமானுடைய வேணு. அவன் எப்பேற்பட்டவன் எம்பெருமான், அகில புவன ரட்சா கோபவேஷம். அவன் கோபவேஷம் எதுக்காக போட்டு உலகம் எல்லாவற்றையும் காப்பாற்றணும் என்கிற எண்ணத்தோட கூட அவன் வந்தவன். அப்படி வந்திருக்கிற காலத்துல இந்த கோபஸ்திரீகளெல்லாம் காப்பாத்தாம போவனா, அதனால உலகத்தெல்லாம் காப்பாத்துறதுக்காக கோபவேஷம் போட்டவன் அவன். அதோட கூட கோபசப்தத்துக்கு இன்னொரு அர்த்தமும் சொல்லலாம். கோபன்னு சொன்னாக்க மாடுகளை மெய்ப்பதுனால கர்ஷணம் பண்ணுவதனால இடஜாதியில பிறந்த கோபன் அண்ணன் சொல்லலாம். அதே சமயத்துல கோபங்கிறதுக்கு பூமின்னு அர்த்தம் உண்டு. கோபன்னா பூமி ஆளுகின்றவன் அரசன் அர்த்தம். ஆக எல்லாரையும் ஆளக்கூடிய தன்மையுடையனாக அரசனாக வந்தவன் அல்லவா அவன். அதனால தன்னுடைய பிரஜைகள் எல்லாம் ஒழுங்காக ஆள வேண்டிய பொறுப்பு. ஆக பிரஜைகளெல்லாம் வண்டி தன்னிடத்திலேயே வந்து தன்னுடைய தன்னை அனுபவிக்கணும் என்று வருகின்ற காலத்துல அவர்களுக்கு எல்லாருக்கும் ஒரு நல்ல ஒரு சுகத்தை கொடுக்கணும் என்பதற்காக இந்த ராசக்கிரீடையில வேணுவானத்தை அழகாக வன் பண்றான். அந்த வேணு இவர்களுக்கு எல்லாத்தையும் கொடுக்கறது இப்படி. அந்த எம்பெருமான பேர் பெற்றவன் விஷ்ணு அப்படின்னார். விஷ்ணு கோபவேஷம் போட்டான். இவன் எல்லாரையும் காப்பாற்றணும், எப்படி காப்பாத்துறான்னார், இவனும் விஷ்ணுன்னார். விஷ்ணுங்கிறதுக்கு ரெண்டு நிமிஷம் அர்த்தம் உண்டு. விஷ்ணுனாக்க விஷ்ணு யாத்தோங்கிற சாதுல சொன்னவானாக்க எங்கும் பரவி இருக்கான். ஆக அந்தந்த இடத்துல இருந்துட்டு இருக்கான். ஆகினால் அங்கனாம் அங்கனாம் அந்தரே மாதவான்னு ஒவ்வொரு கோபஸ்திரீகளுக்கும் நடுவில் இவனும் ஒவ்வொருத்தரோட கூட கூட இருந்தான்னு சொன்னாக்க இவன் விஷ்ணு அல்லவா, எங்கும் இருப்பவன் அல்லவா. அதனால ஒவ்வொரு கோபஸ்திரீகளோட எடுப்பது பெரிய காரியமான இது. ஒரு 1000 பேரோட இருக்கிறது கஷ்டமே இல்லை அவனுக்கு. அதனால அப்படி அரசா அதுக்கு சொல்லலாம். ஆனால் இந்த விஷ்ணு இங்க எப்படி வந்தான் அப்படின்னு கேட்டார். வச காந்தவுங்கிற தாதுலேருந்தும் விஷ்ணுவும் ஆகும் வியாக்கியாதாக்கள் சொல்றான். அப்போ எல்லோரையும் கவரக்கூடியவன் விஷ்ணு என்று சொன்னால் எல்லோரையும் தன்னிடத்திலே கவர்ந்து இழுத்து அவர்களுக்கெல்லாம் நல்லதை செய்யக்கூடியவன் அப்பேற்பட்டவன். அகிலபுவனரட்சா கோபவேஷஸ்ய விஷ்ணோஹோ அப்பேற்ப விஷ்ணு கோபவேஷம் போட்டான். கோபவேஷம் போட்டான்னா என்ன அர்த்தம், நமக்கே மனசு கஷ்டமா இருக்கு. எம்முன்னு பீதாம்பரதாரியா இருக்க முடியான கண்ணவேனான் தெரிஞ்சுதா, குசும்பம்னு ஒரு மரமா, அந்த மரத்தினுடைய பட்டையை உரிச்சு எடுத்தா அது கொஞ்சம் மெலிசா இருக்குமா, ரொம்ப முரட்டுத்தனம் இல்லாம தெரிஞ்சா அதை கட்டின்னு இருக்கான் இவன். இவன் காட்டுல பிருந்தாவனத்துல காட்டுல இருக்கிற ஜனங்களோட பழகுன்றபடினால எங்க எங்க பழகணுமோ நாமும் எங்கேயுமே போனாக்க அங்கங்க ஊர்ல இருக்கிற தந்தபடி பழகினாத்தானே நம்மையும் மதிப்பாவா. ஆகினால காட்டுல இவன் இருக்கிற காலத்துல காட்டுல இருக்கிற ஜனங்களுக்கு தந்தபடி வேஷம் போட்டாங்க. அதுக்காக இவனை என்ன பண்ணா, பீதாம்பரமா கட்டின்னான் இல்ல, அந்த மர உரிய தான் கட்டின்றிருக்கான். இவன் கையில வஸ்திரமாக கட்டின்றிருக்கான் தெரிஞ்சா. கையில அப்பப்போ மாடுகளுக்கு சில சமயம் தனக்கு தேவைன்னா ஒன்னா பாலை கறந்து சாப்பிடுவான். பக்கத்துல இருக்கிறவளுக்கும் பாலை கறந்து கொடுப்பான் அவன். அப்ப பாலை கறக்கிறதுக்கு நல்லா பாத்திரம் சுத்தம் பண்ணி பல பலன்னு வச்சிருப்பான். அந்த பாத்திரம் இல்லை இவனுக்கு இடையனுக்கு. இவனுக்கு என்ன பாத்திரம் அப்படின்னா, இந்த அகலம் அந்த வாரைகளுக்கெல்லாம் வருது பாருங்க மூங்கல், அதுல ஒரு கணுவில் அரண்டை அறுத்துட்டு இன்னொரு பக்கம் அறுத்துட்டு வச்சுட்டா அது ஜோரத்துல மாறி பெருசா அவ்வளவு சேர்ந்துருக்கும், நிறைய சீர்சம் கொள்ளும். மைசூர் அந்த பக்கங்கள்லாம் அதுல கொஞ்சம் நீட்டி விட்டு ஓட்டை போட்டு அதை கணத்திலே ஜலம் தூக்கிப்பான். ஆகினால இவன் பால் கறக்கிறதுக்கு பாத்திரம் கையில என்ன வச்சுருக்கான் தெரியுமோ, இந்த மூங்கல் பாத்திரம் இருக்க அதை கையில வச்சுட்டு இருக்கான். இவாளுக்கு தகுந்தபடி அந்த வேஷம் போட்டுக்கிட்டு அப்புறம் மாடுகளை அடக்கிறதுக்காக கையில ஒரு கயிறு கழி, அப்புறம் அரை இடுப்புல சலங்கை கட்டிய ஒரு அரைநான் போட்டுருக்கான். இப்படியா தலையில ஒரு முண்டாச்சு. இந்த வேஷம் எப்படி இருக்கும் பார்த்துங்கோ. ஆக இப்ப ஏற்பட்ட கோப வேஷஸ்ய விஷ்ணுன்னா, ஆக இத மாதிரி முண்டாச்சு கட்டி இருக்க முடியாது கோபம். கோபிகளுக்கோ எல்லாம் எப்பேற்பட்டவா அப்படின்னு கேட்டோம்னா, சாதாரண கோபனுடைய அதராமதபானங்கிறது எல்லாருக்கும் ஈஸியா கிடைக்கும். ஆனால் இந்த கோபன் இருக்கானே, அகில புவன ரட்சா கோபன் இருக்கானே, உலகத்தை எல்லாத்தையும் காப்பாத்துறதுக்காக வந்து இந்த கோப வேஷதாரியான இவன் இருக்கானே, இந்த அவதாபிரதமானது லேகில கட்டையாது கிட்டாது வாழ்க்கை. அதனால இவன் எப்பேற்பட்டவன் அப்படின்னு கேட்டோம்னா, உலகத்தை காப்பாற்றுவதற்காக இந்த வேஷம் போன்றவன். ஆகவே இவனுடைய அதராமிரதம் கிடைக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். கிடைச்சா அதை விட பாக்கியம் வேற ஒண்ணும் இல்லை. ஆகினால அது கோபவேஷஸ்ய விஷ்ணோஹோ. ஆக வச காந்தோங்கிறதுனால எல்லாரையும் கவரக்கூடிய அளவுல எங்கேயும் ஒரே பிரகாசம் தெரிய முடியாத திருமேனியோட கூட இந்த கண்ணன் இந்த ராசலீலையில ஈடுபட்டிருக்கான். அது எப்படி தெரியுறது அப்படின்னு கேட்டவனா, அத ராமனை வர்ணிக்கிற காலத்துல சோபயம் தண்டகாரண்யம் தீப்தேன சேன தேஜசாம் அப்படின்னா, கண்ணன் கரிய திருமேனி, மரங்கள் நிறைய இருந்து அடர்ந்து இருக்கு காடு,
அப்ப காட்டுக்குள்ள போனா எப்படி இருக்கும், நிறைய நிழல் இருக்கு அப்படின்னாலே இருட்டா தான் இருக்கும் காட்டுக்குள்ள நுழைஞ்சாங்க. அடர்ந்த காட்டுல அங்க நுழையிற இடத்துல ராமரான் உள்ள வந்த உடனே சோபையன் தண்டகாரன்னு பல பழம் எல்லா மரங்களும் பல 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 பழம் ஜொலிக்கிறது அப்படியே இதழ்கள் எல்லாம் பூக்கள் எல்லாமே. ஏன் எம்பெருமானுடைய திருமேனி காந்தி ராமனுடைய திருமேனி காந்தி காட்டில் எங்கும் பரவிற்று அவ்வளவு அழகா இருந்ததுன்னு வால்மீகி அனுபவிச்சு பேசுறான். அதையே சுகாச்சாரியர் விடாமல் சோபையன் நிஜயா தீத்யா யமுனா தீர காணனம். இந்த கண்ணன் என்ன பண்ணா, இவனும் கரியமேனி உடையவன் தானே, இவன் என்ன பண்ணா அப்படின்னு கேட்டா யமுனா தீர காணனம். அவன் தண்டகாரணியத்தை பிரகாசிக்க முடியாது பண்ணான். இவன் யமுனா நதிக்கிற இருக்க முடியாத காடு இருக்கேன், அந்த காட்டுல நிஜயா தீத்தியா சோபையன் அப்படின்னா தன்னுடைய தேக சரீர காந்தியினால அதெல்லாம் அழகாக இருக்க முடியாத பளிச்சுன்னு தெரிய முடியாத அப்படி இருந்தான். அதனால எம்பெருமானுடைய காந்தி எப்பேற்பட்டது, எல்லையற்ற பெருமையுடையது, அப்பேற்ற பெருமையோட இவன் வழங்குகிறான். ஆக அப்பேற்பட்ட எம்பெருமான் எப்பேற்பட்டவன், அகில ஊனரட்சா அப்படின்னா உலகத்தெல்லாம் காப்பாத்திருக்கா வந்தவன். ஆக அந்த உலகத்தை காப்பாத்துறதுக்கு வந்த இந்த கோபன் இவர் இதை இப்படின்னு சாதிக்கிறார் சுவாமி. அது சாதிக்கிற காலத்துல தேசியனுடைய மனசுல எது ஓடுறதுன்னு கேட்டோம்னா சீபாஷித்துல சீபாஷிகார மங்கள ஸ்லோகம் பண்ணச்ச அகில புவன ஜன்மஸ்தேவ பங்காதிலே இனதவீத பூதோ ராதலட்சைக தீட்சே என்று எம்பெருமான் எல்லோரையும் காப்பாத்துறதுக்காக வரக்கூடியவன் என்கிறத எப்படி சீபாஷிகார அனுபவிக்காரோ அதை மனசுல வச்சுண்டு இங்கேயும் அகில புவன ரட்சா ரோபவேஷசிய விஷ்ணோகம் என்று சுவாமி தேசியன்னு சாதிக்கிறான். இப்ப ஏற்பட்ட இடையனுடைய சர்வேஸ்வனுடைய அந்த அதனாமிரத பானத்துக்காக இவர்களெல்லாம் சஜ்ஜாளாக தயாராக இருக்கிற காலத்துல இப்ப ஏற்பட்ட தேவஸ்திரீகளுக்கெல்லாம் அந்த பானம் எப்ப ஏற்பட்டது அப்படின்னு கேட்டோம்னா ஸ்ரீபூ தேவி நீலாதேவி இவர்களுக்கு கிடைக்கக்கூடியதான ஒரு சொந்த வஸ்து இவர்களுக்கு கிடைக்கணும்னு சொன்னாக்க அது ரொம்ப உசந்ததுதான். அவளுக்கு கிடைக்கிறது இருக்கட்டும், அதை விட இன்னும் மட்டமானது அவளாவது ஒரு ஜீவராசியில சேர்ந்து சொல்லலாம். இந்த வேணு இருக்க இது அதரமணி சுதாயாம் அம்சவான் வம்சநாளா. அந்த எம்பெருமான் தன்னுடைய அதராமிரதத்துக்கு பங்காளிகளாக என்ன இந்த வேணுவுக்கும் பங்கு கொடுத்தானா அம்சவான் வம்சநாளகான். இதுல அதரமணி சுதாயாம் அதராமிரதம், அதரம் எப்படி இருக்கு, பவழம் போன்று சிக்கச்சவேன்னு அழகாக இருக்கு. அந்த சிவந்த அழகான பவழம் போன்ற திருவதரத்தினுடைய அந்த அமிர்தத்தை பருகுதுல பங்கு கொடுக்கறதுக்கு வேணுவுக்கும் பாக்கியம் கிடைச்சது அப்படின்னா. ஆக சர்வேஸ்வரியான லட்சுமிக்கே உரிய அதராமிரதத்துல அச்சேதனமான ஒரு வேணுவுக்கும் ஒரு சமபாகம் கிடைச்சதுன்னு சொன்னா அதை விட வேற என்ன ஆச்சரியம் என்ன. அதை வந்து கோபஸ்திரிகளே அழகாக சொல்றா சொரித வேணுனா சுஷ்டு சும்பிதம் என்று. ஆக சொரித வேணுன்னு அழகா பாடுகின்ற வேணு இருக்க அந்த வேணுவுக்கும் இந்த அதராமிரத பானம் கிடைச்சது என்று கோபஸ்திரிகளே அழகாக பாடுகிறார் என்று சுகாச்சாரியாலே சாதிக்கிறார். இப்படி கோபவேஷஸ்ய விஷ்ணோஹம் அந்த கண்ணன் எப்படி இருக்கான் அப்படின்னு கேட்டவானா அவன் விஷ்ணுவான் அப்படின்னால ராசக்கேடல பல ரூபங்கள் எடுத்துட்டு எல்லாருக்கும் இன்பத்தை கொடுக்கக்கூடியவனாக இருக்கான் சரிஞ்சா. அப்புறம் இந்த எம்பெருமான் அப்பே பங்கு எல்லாருக்கும் பங்கு கொடுக்குற காலத்துல அச்சேதனமான இந்த நாள வம்ச நாளாக என்று சொல்லக்கூடியதான வேணுக்கு குழலுக்கும் கூட தன்னுடைய அமிர்தாமிரத பானத்தை தந்து உதவினான் அப்படிங்கிறத அனுபவிக்கிறார் இங்க. அம்சவான் வம்சநாளா வம்சநாளகா ஜெயதிங்கிறார் சுவாமி தெரிஞ்சா. கண்ணனுக்கு பெருமாளுக்கு நிறைய வேதம் ஜிதந்தா சோத்திரம் பாடி விடுத்து ஜிதந்தே ஜிதந்தேன்னு சொல்லிவிட்டு இந்த இடத்துல சுவாமி தேசிகன் கண்ணனுக்கு ஜிதந்தே பாடல, பின்ன கண்ணன் கையில் இருக்க முடியாத புல்லாங்குழல் இருக்க அந்த குழலுக்கு ஜிதந்தே பாடுவார் அம்சம் ஜெயதி அம்சவான் வம்சநாளகா என்று. வம்சநாளகா ஜெயதி அப்படின்னார். வம்சநாளகா ஜெயதின்னு நிகழ்காலத்துல சுவாமி தேசியன் சாதிக்கிறத பார்த்தாக்க என்ன தெரியுது, தேசிய நாயகியானவள் இந்த கண்ணனை நேரடியாக புழலோடு இருக்க முடியாத அந்த எம்பெருமானே நேர சாட்சாத்கரித்து அனுபவிக்கிறார்னு தெரியுது. ஆக சுவாமி தேசியன் அந்த ராசக்கீழ உள்ள எல்லா லீலைகளையும் தன் கண் முன்னே பார்த்து சேவிக்கிறதுனால ஜெயதி என்று நிகழ்கால பிரயோகம் பண்ணினார்னு கண்டிப்பாக நாம் சொல்லலாம். அதே மாதிரி இதை மாதிரி வேணுகானத்துக்கு வேணுவுக்கு ஜெயதி என்று இதந்தே பாடுகிறார் சுவாமி தேசியன். இப்ப ஏற்பட்ட வேணு இப்ப ஏற்பட்டது அப்படின்னு கேட்டார் வேணுக்கு ஜிதந்தே பாட வேண்டியதுதான். ஏன்னா ராசங்கிற ஒரு லீலையில வேணுதான் முக்கியம், வேணுகானம் இல்லாதவனா ராசக்கிரீடையே பிரயோஜனப்படாது தெரிஞ்சா. எங்கேயாவது தேவதாசிகள் நாட்டியம் ஆடுறான்னு சொன்னா
அங்க நட்டுவனார் ஏதோ பதம் பாடுவான், இன்னொருத்தர் மிருதங்க ஏதோ ஒன்று சின்னதா வாசிப்பான். இந்த ஒலி கேட்டாலே போறோம், இருக்கிறவா எல்லாரும் விழுந்துடுச்சுன்னு அதை பாக்குறதுக்காக இங்கேருந்து ஓடுவான். தெரிஞ்சா ஆட்சிங்கிறது அப்பே ஏற்பட்டது. தெரிஞ்சா அது போல இங்க என்ன சப்தம் இந்த அருள் வைக்கிறதுக்கு அப்படின்னு கேட்டா வேணுகானம் தான் இங்கே பிரதானம். வேணுகானத்தை கேட்ட உடனே எல்லாரும் ஓடி வந்து அது அனுபவிக்கிறான். நிஷம் யகீதம் ததனங்கவர்தனம் விரஜஸ்திரியா கிருஷ்ணகிரகீதமானசாக ஆஜகு அந்யோன்ய அலட்சிதோத்யமாக சயத்ர காந்தோ ஜல ஜவஜோல ஜவலோல குண்டலாக அப்படின்னா. நிஷம் யகீதம் ததனங்கவர்தனம் வேணுகானத்தை கேட்டா அது என்ன பண்ணு, தது அனங்கவர்தனம். கண்ணனை போய் இப்பவே போய் சேவிக்கணும், கண்ணனை போய் உடனே பார்க்கணுங்கிற ஆசையை அப்படியே தூண்டுறது. பிரஜஸ்திரியாக கிருஷ்ணகிரகீதமானசாகம் எல்லாருடையாலும் கண்ணனை தவிர வேற எந்த நனவுமே இல்லை. ஆகினாலும் ஆஜக்மு எல்லாம் கண்ணன் இருக்கிறதுக்கு விழுந்தெடுத்து எல்லாரும் ஓடி வந்தார். எப்படின்னு கேட்டார், அந்யோன்யம் அலட்சிதோத்யமாக. பக்கத்துக்காரி ஓடி வந்தது இவளுக்கு தெரியாது, இவளுடைய தங்க ஓடி வருது இவளுக்கு தெரியாது, இவளுடைய பொண்ணு வருது இவளுக்கு தெரியாது, ஒத்தர் வர்றது ஒத்தருக்கு தெரியாது. இப்படியாக அத்தனை பேர் விழுந்தடிச்சு இங்க வந்து வேணுகானம் கேட்ட உடனே எல்லாரும் விழுந்தடிச்சு இங்க வந்து வந்தாலாம். ஆஜக்மு அந்யோன்யம் அலட்சிதோத்யமாக சயத்ர காந்த ஜவ லோல குண்டலாக. எல்லாம் அந்த அந்த வர வேகத்தை பார்த்தாக்க அவ போட்டுருக்கிற நகைகள் அதுகள்லாம் ஆடுறது, காதெல்லாம் பிஞ்சு போட்டு போல் இருக்கு, அப்படியே இல்லை எல்லாம் ஆடுறது. ஏன் சயத்ர காந்தா எல்லாரையும் வசீகரிக்கக்கூடியான எம்பெருமான் நல்லவா, அவர் நல்லவா இங்கே இருந்து வேணுகானம் பண்ணுறான். அப்படி விழுந்து ஓடி வந்தார்கள். அப்பேற்பட்ட வம்சவான் வம்சநாளா ஜெயதி. ஆக அந்த மகாலட்சுமிகளுக்கே உரியதான அதனாமிரத பானத்தில் பங்காளியாக இருக்க முடியான அந்த ஒரு குழல் இருக்க, அந்த குழல் ஜெயதி 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 என்று அதற்கு சிதம் சாப்பாடுகிறார் சுவாமி தேசிக நாயகி. சித்ராகல்பஹ ஸ்ரவசிகலயன் லாங்கலீகர்ணபூரம் பருகோத்தம் சஸ்புரித ஜிகுரே பந்துஜீவந்ததானஹ குஞ்சாபத்தாம் உரசி லலிதாம் தாரயன் ஹாரயேஷ்டிம் கோபஸ்திரீணாம் ஜயதி கிதவஹ கோபி கௌமாரஹாரி. முன்பாட்டில் அகில புவனரட்சா கோபவேஷஸ்ய விஷ்ணோகம் என்று கோபவேஷத்தில் விஷ்ணுவாக இருக்கிறார் என்று சாதித்தார். இப்பொழுது அதே கோபாலன் வன்ய வேஷத்தில், அதாவது காட்டில் வசிப்பவர்களுடைய வேடத்தில் இருப்பதாக சாதிக்கிறார். முன்பு கோபிகளாலே லலித விருத்தி என்று நாட்டியத்தில் ஒரு வகையை வேணுவுக்கு சிக்ஷிப்பதாக சொல்லப்பட்டது. இங்கோ கண்ணன் நல்ல குறும்புக்காரன் என்று அவனுடைய குறும்பு செயல்களாலே அவன் கோபிகள் அனைவரையும் வசீகரித்தான் என்று பேசப்படுகிறது. இப்பொழுது அவனுடைய காட்டில் வாழும் மக்களுடைய வேஷத்தில் எப்படி இருக்கிறான் என்பதை பார்ப்போம். ஸ்ரவசி கலையன்னு லாங்கலி கர்ணபூரம், அவன் ஒரு காதில் அலங்காரமாக எல்லோரும் பூவை வைத்துக் கொள்வார்கள், அதுபோல அவனும் ஒரு பூவை வைத்துக் கொண்டிருக்கிறான். அதற்கு லாங்கலி என்று பெயர். அது தென்னம்பாளை இருக்கிறதே அதனுடைய பூ மாதிரி இருக்கும், அதை சம்ஸ்கிருதத்திலே ஜலபிப்பலி என்றும் சொல்வார்கள். அந்த புஷ்பத்தை ஒரு காதலே தரித்திருக்கிறான். மேலும் பருகோத்தம் சஸ்புரித சிகரஹா மயிர்பீலி இருக்கிறதே அதை தலைக்கு அலங்காரமாக அணிந்து கொண்டிருக்கிறான். அதாவது தலைமயிர் முன்னெற்றி மயிர் இவைகளெல்லாம் நன்றாக வாரி முடிந்து அவைகள் பளிச்சுன்னு தெரியும்படியாக இந்த மயிர்பீலியை அணிந்திருக்கிறான். எப்படியானால் நல்ல பூ காலத்தில் சிறு குழந்தைகளுக்கு பூவை நிறையாக தலையிலே சூட்டி மயிர்பீலியும் சூட்டி கண்ணன் வேஷம் போடுவார்கள் அல்லவா, அதை மாதிரி கண்ணன் அந்த வேஷத்திலே இப்பொழுது இருக்கிறான். பந்துஜீவந்ததானஹான்
பந்து ஜீவன் என்று சொன்னால் செம்பரத்தை பூவிற்கு பேர், சிவந்த பூ. அதை முழங்கைக்கு மேல தோல் வரையிலும் செம்பரத்தை பூவை ரெண்டு கையிலையும் கட்டின்னு இருக்கான். அந்த செம்பரத்தொம்பூவையே பல பூவுகளை ஒன்றாக சுருட்டி கட்டி அதை ஒரு செண்டு பூ செண்டாக கையிலே பிடித்து கொண்டிருக்கிறான். மேலும் குஞ்சாபத்தாம் உரசிலலிதாம் தாரயம் ஹாரயேஷ்டிம். குஞ்சா என்றால் குந்துமணி. குந்துமணி நல்ல சிவப்பு, அதில் கருப்பு புள்ளி இருக்கும். அந்த குந்துமணிகளை கோர்த்து அழகாக மாலையாக ஆக்கி அதை திருமார்பிலே அணிந்து கொண்டிருக்கிறான். வனமாலையை காட்டிலும் இந்த குந்துமணி மாலை இருக்க அதில் கண்ணனுக்கு ரொம்ப பிரீதி போலும். அது மக போக்கியமாக அதை கை போட்டுக்கொண்டு சந்தோஷப்படுகிறான் அவன். சித்ராகல்பகன்னு எப்படி இருக்கிறான், அவனுடைய வேஷமே மிக விசித்திரமாக இருக்கிறது. இப்பொழுது காதிலே வெண்மையான லாங்கலி புஷ்பம், கையிலே சிவந்ததான செம்பரத்தம்பு, திருமுடியிலே மயிர்பீலி கருப்பும் பல நிறமாக உள்ளது, மார்பிலே குந்துமணி மாலை அது கருப்பும் சிவப்புமாக உள்ளது. இப்படியாக ஒரு வேஷம் போட்டுருக்கிறான். இந்த வேஷம் எப்படி இருக்கிறது, ஒரு குறும்புக்காரன் விடன் மாறி ஸ்ரீகளோடு விளையாடி பேசி வம்பிழுத்து கொண்டிருப்பானே அந்த குறும்பனுடைய வேஷம் மாறி இருக்கிறது. இவன் எப்பேற்பட்டவன், கோபி கௌமாரஹாரி என்று பேசுவார்கள். கௌமாரஹாரி என்றால் யௌவன உண்டாகக்கூடிய நிலையிலே இருப்பவர்கள் இந்த கோபஸ்திரீகள். அவர்களெல்லாம் கவரும் வகையில் குறும்புக்காரனாக வேஷம் போட்டிருக்கிறான். அந்த வேஷம் கௌமார ஹாரின்னார். அது அவர்களுடைய அந்த யௌவன பருவத்தையே பறிப்பது போன்று இருக்கிறது, கவர்வது போன்று இருக்கிறதாம். சொல்லுகிற வழக்கம் பும்சாம் திருஷ்டி சித்தாபகாரினம் என்று. ராமனுடைய அழகு மகர்களெல்லாம் கவர்ந்து அவர்களெல்லாம் நாம் ஏன் பெண்ணாக பிறக்கவில்லை என்று நினைக்கும்படியாக ராமனிடத்தில் ஒரு ஆசையை உண்டு பண்ணிட்டான். அதுபோல ஆண்களே ராமனுடைய அழகை கண்டு மயங்கும் போது கோபஸ்திரீடான பெண்கள் ஏன் மயங்க மாட்டார்கள்? அழகலாம் ஒருங்கே கண்டால் யாவரே ஆற்றவல்லார் என்று சொல்வார்கள் கம்பன். அந்த முறையில் மிக அழகாக தோற்றத்தை அளிக்கிறான். அப்படி இது ஒரு அழகான வேஷமா, எல்லாம் காட்டுப்பூவையும் அதையும் தடித்து கொண்டு ஒரு குறும்பனாக வேடுவன் மாறி காட்சி அளிப்பது கூட ஒரு அழகா அப்படின்னு கேட்டாக்க, சொல்லுகிற வழக்கம் நல்ல அழகா இருக்கிறவாளுக்கு எப்படி அலங்காரம் பண்ணின்றாலும் அழகுதான். இதை காளிதாசன் அழகாக எடுத்து காட்டுவான். சரசிஜமனு வித்தம் சைவலேனா பிரம்யம் மலினமபிஹிமாம் சோஹோ லட்சும லட்சுமின் தனோதி இயம் அதிக மனோஜா வல்கலேனாபி தன்னி கிமிவிஹி மதுராணாம் மண்டனம் ஆகிருதீனாம். மதுராணாம் ஆகிருதீனாம் கிம் மண்டனம் அபவதி. அழகாக இருக்கிறவர்களுக்கு எதை போட்டுக்கொண்டாலும் அழகுதான், உயர்ந்த வஸ்துக்கள் வேண்டும் என்பது தேவையில்லை அப்படிங்கிறார். ஏன், துஷ்யந்தன் முதல் முதலாக சகுந்தலையை பார்க்கிறான். அவள் நல்ல அழகி, இருந்தாலும் அவள் இடுப்பிலே கட்டியிருப்பது வல்கலம், அதாவது மர உரி. மரவியை கட்டி கொண்டிருந்தாலும் கூட அவள் அழகு நல்ல கவர்ச்சிகரமாக இருக்கிறது என்கிறான் காளிதாசன். கவர்ச்சிக்கு குத்திரிதும் குறவில்லை. அதை நமக்கு எடுத்துக்காட்டுகிறான் அழகாக. சரசிஜமனு வித்தம் சைவலேனா அபிரம்யம் காலையில் சூரியோதயமான உடனே தாமரை பொய்கையின் அருகே போய் நாம் நிறுவமையாகில் நூற்றுக்கணக்கான தாமரை மலர்கள் மலர்ந்து பார்த்தா குளமே மிக அழகாக இருக்கும். அந்த தாமரை மலரின் பக்கத்தில் தண்ணீரிலே பாசி படர்ந்திருக்கிறது. அந்த பாசி அழுக்கான பாசி படர்ந்திருந்தாலும் கூட தாமரையின் அழகு குறையவில்லை. அது சிலது பச்சை நிறமாக இருக்கும், அதனால இதனுடைய வெளிர் சிவப்பு இருக்கிறதே இது இன்னும் எடுத்து காட்டுகிறது. ஆக பாசி இருந்தாலும் தாமரை மலர் மிக அழகாக தோற்றத்தை அளிக்கிறது.
அதே போல மலினமபிஹிமாம் சோஹோ லட்சுமி லட்சுமி இந்தனோதி. பௌர்ணமி இன்றைக்கு சந்திரன் மிக அழகா இருக்கிறான். சந்திரன் என்று கேட்டால் எல்லாரையும் மகிழ்விக்கிறவன் என்று பொருள். ஆக எல்லோரையும் மகிழ்விக்கக்கூடிய நிலையில் இருக்கமையான சந்திரன் பார்ப்பதற்கு எப்படி இருக்கிறான்? பொதுவாக அழகு என்று சொல்லலாம், ஆனால் அதன் நடுவே கரும்புள்ளிகள் இருக்கின்றன. அது அதனுடைய அழகை கெடுக்காதோ என்று கேட்டால் அதனுடைய அழகை அது அதிகமாக எடுத்து காட்டுகிறதே ஒழிய அழகை குறைக்கவில்லை. இப்படியாக நாம் சந்திரனை அனுபவிக்கிறோம் அல்லவா. அதே போல இவளும் இயம் அதிக மனோஜ்ஞா அப்படின்னார். இவள் அழகி அதிக மனோஜ்ஞா, மிக மிக அழகியா இருக்காள். எதனால? இந்த வல்கலையை கட்டினத்தினால, மர உரியை கட்டி கொண்டிருப்பதனால அதனுடைய அவளுடைய அழகு, முகத்தின் அழகு, உடலின் அழகு எல்லாம் அழகா எடுத்து காட்டுகிறது என்று காளிதாசன் பேசினான். தாமரை மலர் இருக்கிறதே அதுக்கு பகல்ல தான் அழகு இருக்கும். சந்திரன் ஒரு உதாரணம் கொடுத்தானே, அது ராத்திரியில் அழகாக இருக்கும். ஆனா இந்த சந்திலையோ சகுந்தலையோ அதிக மனோஜ்ஞான், அல்லும் பகலும் திவாராத்திரம் எப்பொழுதுமே அழகாக இவள் இருக்கிறாள் என்று பேசினான். அதுபோல இங்க கண்ணன் வன்னியர்களுடைய வேடுகளுடைய வேஷத்தை போட்டுக்கொண்டாலும் கூட இவன் மிக அழகாக இருக்கிறான் என்று சுவாமி தேசிகன் கண்ணனை அந்த வேஷத்தை கண்ணனுடைய அந்த வேஷத்தை அனுபவிக்கிறார். கோபஸ்திரீனாம் கோகிதவா கோபிகிதவா கோபி கௌமாரஹாரி கௌமாரஹாரி. அவர்களுடைய இளமையை பறிக்கும் நிலையிலே கோபிகிதவகம் தெரிஞ்சுதா, கோபிங்கிறதுனால அவன் இத்தகையன் என்று நம்மாலே சொல்ல முடியாது. அத்தகைய நம்மாலே எண்ணி இத்தகையவன் என்று சொல்ல முடியாத அளவுக்கு அவ்வளவு குறும்புகளை செய்கிறான் கிதவன் என்றான். ஆக மிக குறும்பன் கண்ணன். அவனுடைய குறும்புத்தனம் இத்தகையது என்று யாராலையும் எடுத்து சொல்ல முடியாது. விதவிதமாக பண்ணி பார்க்கலாம், எண்ணி பார்ப்பான், பலவிதமான குறும்புகளை செய்வான். குறும்புக்காரனுடைய வேஷம், குறும்புக்காரனுடைய செயல், குறும்புக்காரனுடைய எண்ணம் எல்லாம் அமைந்திருக்கிறது இந்த சமயத்திலே கண்ணனுக்கு. எப்படி குறும்பு பண்ணுகிறான் என்றால், ஆழ்வார்கள் அனுபவிக்கிறார்கள், கோபிகள் ஜலத்தை விற்று பிசிறி மண்ணாலே வீடு கட்டுவார்கள், வீடு கட்டி விளையாடுவார்கள். அதில் மண்ணாலேயே அடுப்பு எல்லாம் வைத்து அதில் சோறு சமைத்து சாப்பிடுவது போலையும் அதை பரிமாறுவது போலையும் எல்லாம் விளையாடுவார்கள். அந்த சமயத்தில் கண்ணன் பார்த்து விட்டால், தீமை செய்யும் சீதரா எங்கள் சிற்றில் வந்து சிதையேல் என்று அனுபவிக்கிறார் ஆழ்வார். அந்த கோபஸ்திரீ பெண்கள் எல்லாம், ஐயோ கண்ணா, எங்களுடைய சிற்றில்களை, நாங்கள் மணலால் கட்டின வீடுகளை சிதைக்காதே, அதெல்லாம் அப்படியே இருக்கட்டும், எவ்வளவு அழகாக கட்டியிருக்கேன் பாரு என்று பேசுகிறார்கள். ஆனால் இவன் என்ன பண்ணுவான், மெல்ல போய் பின்புறமாக போய் காலால அதை தட்டி எல்லாத்தையும் கலைத்து விட்டு வந்து விடுவான். விளையாட போதுமின் என்ன போந்தோமை உனக்கு நீ வளைத்தாய் என்ன என்ன செய்கிறான், விளையாடுவதற்கு போங்கள் என்று அவர்களை போக சொல்லிவிட்டு ஒதுங்கி போவது போல போவான். சிறிது நேரத்திற்கெல்லாம் அவர்கள் விளையாடுவதற்கு எங்க போகிறார்களோ அந்த இடத்திற்கு போக முடியாதபடி குறுக்கே நின்று அவர்களை தடுப்பான். ஆக என்னுடைய விளையாடு, வேறு இடத்திற்கு போய் விளையாடக்கூடாது என்று அவர்களை தடுத்து போக விடாமல் தடுப்பான். இப்படியாக பலவிதமான குறும்புகளை செய்யக்கூடியவன் கண்ணன். அவர்கள் பந்து விளையாடி கொண்டிருந்தால் அவர்களுடைய பந்துகளை பிடுங்கி எடுத்தெறிவான். கண்களிலே தூசிகளை வாரி இறைத்து அவர்களால் பார்க்க முடியாமல் செய்வான். அவனுடைய தலைமையரை பிடித்து இழுப்பான், அவருடைய கஞ்சுகங்களை பிடித்து இழுப்பான். இப்படியாக குறும்பு பண்ணுவான். விடன் அல்லவா, ஆக இவன் பண்ணும் குறும்புத்தனம் இருக்க இது பெரிய அறிப்பிறர் அறியாதபடியே செய்து விடுவான். அப்பேற்பட்ட கண்ணன் ஜெயதி என்கிறார். ஜெயதி என்றால் ஜோபிகளெல்லாம் சாதீனமாக பண்ணி கொண்டது போல, எப்படியானால் இந்த கண்ணன் என்னையும், அதாவது தேசிய நாயகியாகிய என்னையும் குறும்பன் வேஷத்தை காட்டி என்னையும் வசீகரித்து தனக்கு சுவாதீனமாக்கி கொள்ளட்டுமே என்று அவர் கண்ணனை பிரார்த்திக்கிறார். அப்படி பிரார்த்திக்கும் நேரத்தில் கண்ணன் எதிரே நிற்கிறான் ஜெயதி என்று நிகழ்காலத்திலே குறிப்பிடுகிறார். ஆக இப்படியாக நாயகியாகிய தேசிக நாயகி கண்ணனை, நாயகனை குறும்பன் வேஷத்திலே அனுபவிக்கிறார் இந்த பாட்டில். அடுத்தது 18வது பாட்டு.
லீலாயஷ்டிம் கரகுசலையே தட்சிணேன்ய தன்யாம் அம்சே தேவியாக உலக ருசிரே சன்னிவிஷ்டான்யபாகு மேகசியாமோ ஜெயதி லலிதா மேகலா தத்த வேணு குஞ்சாபீட ஸ்புரித ஜிகுரா கோபகன்யா புஜங்கா. காளிதாசம் மாளவிகா கணபத்திரத்தில் மாளவிகா என்னும் நாயகியை பற்றி பேசுகிறான். அந்த இடத்துல நிறுத்தாதஸ்யாக ஸ்திதம் அதிதராம் காந்தம் விஜ்வாயதார்த்தம் என்கிறான். அதாவது மாளவிகா நல்ல நடிகை, அழகாக நடனமாடுகிறாள். அந்த நடனமாடுகிறாளே அந்த நடனத்தை விட ஸ்டேஜில் அவள் நிற்கும்பொழுது ஒரு நிலை இருக்கிறதே, அதை பார்த்தா அது ரொம்ப அழகாக இருக்கும். ஆக நாட்டியம் ஆடுவதை விட அவள் நிற்பதே அழகு என்று பேசுகிறான். எப்படி அவள் நிற்கிறாள் அப்படின்னு கேட்டாக்க, அவள் தன்னுடைய இடுப்பில் இடது கையை வைத்துக் கொண்டிருக்கான், வலது கையை தொங்க விட்டு கொண்டிருக்கான். காலுடைய கட்டவர்களால் அந்த ஸ்டேஜில் மேடையில் உள்ள அங்கு வாரி இறைக்கப்பட்ட புஷ்பங்களை எல்லாம் காலாலே தள்ளிக்கொண்டு இங்கும் அங்குமாக பார்த்து கொண்டு நிற்கிறாள். இப்பொழுது அவளுடைய அழகை பார்த்தால் அவள் நாட்டியம் ஆடுவதன் காலத்தில் இருக்கும் அழகை விட மிஞ்சி இருக்கிறது என்று பேசுவான் காளிதாசன். அதே போல இங்கு கண்ணன் தன்னுடைய வலது கையில ஒரு விளையாட்டு குச்சி வச்சுருக்கான். லீலா எஷ்டிம் கரகசிலையே, தன்னுடைய வலது கையில ஒரு விளையாட்டு குச்சி, மாடு ஓட்டுவதற்கோ அல்லது இங்கும் இங்கு அடிப்பதற்கோ விளையாட்டு குச்சியை வைத்துக் கொண்டிருக்கிறான். பக்கத்தில் நெப்பின்னை என் தோள் மேல இடது கையை பிடிச்சிருக்கான். உத்யானத்தில் ஒரு புல்லாங்குழலை சொருகின்றிருக்கான். தலையில் முன்னெற்றி மயிர அழகாக வாரி முடிந்து அதை சுற்றி குந்துமணி மாலையை கட்டின்றிருக்கான். நீரிண்ட மேகம் போன்ற நிறம், அந்த திருமேனியோட நின்ன திருக்கோலத்தில் சேவை சாதிக்கிறான். இது ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கிறது என்று இந்த ஸ்லோகத்தில் அனுபவிக்கிறார் சுவாமி தேசிகன். கோபிகள் தாளம் போடுகிறார்கள், அதுக்கு அனுகுணமாக இவன் குவிந்து நிமிர்ந்து அழகாக வேணுகானம் பண்ணுகிறான். இந்த வேணுகானம் பண்ணிச்ச இருக்கிற நிலையை விட இப்பொழுது நிற்கிற நிலை ரொம்ப அழகாக இருக்கிறது என்கிறார். இப்ப எப்படி இருக்கான், லீலா எஷ்டிம் கரகிசலையே தட்சிணேன்ய தன்யாம், நீ சொன்ன விளையாட்டு குச்சிய கையில வைத்திருக்கான். அது சுவாமி தேசிகன் அனுதாபப்பட்டு பேசுகிறார் கரகிசலையே என்று. அவனுடைய திருக்கைகள் எத்தகையவை என்றால் இளம் தளிர்கள் போல அவ்வளவு மென்மையானவை. அந்த கையில இந்த கரடுமுரடான குச்சியை வைத்திருக்கான் வலது கையில அப்படின்னார். அந்த குழந்தைய குச்சியை வச்சிருக்கான, அந்த குச்சி எப்படி தெரியுமா, தட்சிணேன்ய தன்யாம் தன்யான்னார். அது பெரும் பாக்கியம் பெற்றது, விளையாட்டு கழுவிக்கு என்ன எப்பேற்பட்ட பாக்கியம் கிடைச்சது என்று சாதிக்கிறார். ஏன் அப்படின்னா, எம்பெருமானுடைய வலது கை சாருக்கு கிடைக்கும், சாமான்யமா கிடைக்குமா, இயம் சீதா மம சுதா சகதர்ம சரீதவ பிரதீட்சை நாம் பத்ரந்தே பாணிங்கிருஷ்ண பாணினாம். ஜனகராஜர் பேசுகிறார், தன் திருமலாகிய சீதையை பக்கத்திலே வைத்துக்கொண்டு எம் சீதா பார், சீதையை பாருப்பா,